வெல்கம் டு தமிழ்நாடு ப்ராஜெக்ட் அப்டேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் புதிதாக வர இருக்கிற சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்கை பற்றின அப்டேட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிப்காட் வந்து புதிதாக வந்து ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்கங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 45,000 ஏக்கருக்கு வந்து வந்து லேண்ட் பேங்க் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்கங்க. அடுத்து ஒரு 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஓவரால் தமிழ்நாட்டில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து சிப்காட் இருக்கிற மாதிரி வந்து ஒரு திட்டம் வந்து வச்சுருக்காங்கங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சில இடங்களில் வந்து நிலம் கையகப்படுத்துகிற வேலைகள்லாம் போயிட்டுருக்குன்றது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போங்க. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்து ஒரு 20 சிப்காட் வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து வரப்போகுதுங்க தமிழ்நாட்டில். ஸோ அது எந்தெந்த இடத்துல வரப்போகுதுங்கிற அப்டேட்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எந்தெந்த லொக்கேஷன்ஸில் எவ்வளோ ஏக்கர்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக வந்து சொல்ல போகிறேங்க. ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா சிப்காட் சார்பாக வந்து நிலம் வந்து கையப்படுத்திட்டாங்கங்க ஏற்கனவே. ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிஎம் மித்ரா டெக்ஸ்டைல் பார்க், அதாவது பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க் வந்து தமிழ்நாட்டில் வருதுங்க. அது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற பகுதியில் தாங்க வருது, குமாரலிங்கம்புரம் அப்படிங்கிற பகுதியில் வருதுங்க. இது வந்து ஃபேஸ் 1 மட்டும் பார்த்தீங்கன்னா 1500 ஏக்கர் வந்து நிலம் வந்து கையகப்படுத்துகிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்கங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டங்க. ஸோ தருமபுரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 1733 ஏக்கர் வந்து நிலம் கையப்படுத்துகிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க புது இண்டஸ்ட்ரியல் பார்க்குங்க. ஸோ இது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதேகம்பாடி அப்படிங்கிற இடத்துல வந்து வருதுங்க. இது வந்து ஃபேஸ் 1 மட்டும்தாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 775.79 ஏக்கர் வந்து நிலம் வந்து கையகப்படுத்துகிறதா வந்து சிப்காட் சார்பாக தெரிவிச்சிருக்காங்கங்க. ஸோ இந்த சிப்காட் வந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இழுப்பக்குடி அப்படிங்கிற வில்லேஜில் தாங்க வருது. ஸோ இது சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலி பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்னே நம்ம வந்து சொல்லலாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கங்க. இண்டஸ்ட்ரியலி பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்ட், அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கேட்டகரி சிடியில் வந்து வரும். ஸோ இதில் வர்ற இதில் இந்த கேட்டகரி சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொழில் முதலீடுகள் வருதுன்னா அவங்களுக்கு சில சலுகைகள் வந்து அரசாங்கம் சார்பாக வந்து கொடுக்கப்படுதுன்னு வந்து தகவலும் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ராமநாதபுரம். ஸோ ராமநாதபுரமும் ஒன் ஆஃப் த பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்னே நம்ம வந்து சொல்லலாங்க, இண்டஸ்ட்ரியலி பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 224.65 ஏக்கர் வந்து நிலம் கையகப்படுத்த போகிறதா வந்து தகவல் வெளியாகிருக்குங்க. ஸோ இந்த சிப்காட் வந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணக்குடி அப்படிங்கிற வில்லேஜ் பகுதியில் தாங்க வந்து இந்த சிப்காட் வந்து வருது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ராமநாதபுரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சக்காரக்கோட்டை அப்படிங்கிற இடத்துலையும் வந்து சிப்காட் ஒன்று வருதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 312.64 ஏக்கர் அப்படிங்கிற இதில் வந்து லேண்ட் வந்து அக்கோசியேஷன் வந்து பண்ண போகிறாங்கங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா இப்போது கண்டினியூஸாக நிறைய லேண்ட் பேங்க்ஸ் வந்து அங்கே உருவாக்கிட்டு இருக்காங்கன்னே நம்ம வந்து தெரியுங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங் நிறுவனம் கூட இப்போ வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க, வின்ஃபாஸ்டோட நிறுவனம் கூட. ஸோ இப்போ அது போக வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து தூத்துக்குடியில் நிறைய லேண்ட் பேங்க்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் லேண்ட் பேங்க்ஸ் வந்து உருவாக்கிக்கிட்டே வராங்கன்னே நம்ம சொல்லலாங்க. ஸோ தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா 355.16 ஏக்கர் பரப்பளவுல வந்து லேண்ட் அக்கோசியேஷன் பண்றாங்க. ஸோ இது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா வேலாயுதபுரம் அப்படிங்கிற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து வருதுங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து தருமபுரி மாவட்டம். ஸோ தருமபுரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா 683.83 ஏக்கர் அப்படிங்கிற
அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அக்வசேஷன் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சிப்காட் பார்க்கு இது வந்து ஃபேஸ் டூ, ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து ஃபேஸ் ஒன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூ. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே அதங்கம்பாடி அப்படிங்கிற பகுதியில் தாங்க வருது. ஸோ இது வந்து தனி பிளாக்ல வர்றதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 689.83 ஏக்கர் வந்து நிலம் வந்து கையப்படுத்த போகிறாங்க. ஸோ அடுத்ததை நம்ம பார்க்கறது விருதுநகருங்க. ஸோ இது விருதுநகர் மாவட்டத்தில் இது சேம் தாங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தது தாங்க. ஸோ அதோட ஃபேஸ் டூ தாங்க. ஸோ இந்த ஃபேஸ் டூவில் பார்த்தீங்கன்னா 581.14 ஏக்கருங்க வந்து நிலம் வந்து கையப்படுத்த போகிறாங்க. ஸோ இதுவும் வந்து இ குமாரலிங்கபுரம் அப்படிங்கிற பகுதியில் தாங்க வருது. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து சாத்தூர் போகிற வழியில் அங்கே ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து ஒன்று இருக்குங்க. ஸோ அதுக்கு பேக் சைடில் தாங்க இந்த பகுதி வந்து இருக்குது. நம்ம கன்னியாகுமரி போகும்போது இந்த சிப்காட் வந்து நேஷனல் ஹைவேலே வந்து தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டம். ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1664.73 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்டான் ஏற்கனவே இருக்கிற சிப்காட்டை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காக வந்து இந்த 1664.73 ஏக்கர் நிலம் வந்து பார்த்தீங்கன்னா கையப்படுத்துகிற வேலையை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னே வந்து சொல்லலாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளிக்குளம்ன்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 2233.87 ஏக்கர் பரப்பளவுக்கு வந்து லேண்டு வந்து அக்வயர் பண்ண போகிறாங்கங்க. ஸோ இதுவும் வந்து சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக தான் இந்த லேண்டும் வந்து அக்வயர் பண்ணுறதா வந்து தகவல் சொல்கிறாங்கங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தாங்க, 277.67 ஏக்கருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து இருக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து கவர்மெண்ட்டோட புறம்போக்கு நிலம் வந்து இருக்குங்க, ஒரு 277 ஏக்கர் இருக்குங்க. ஸோ அந்த லேண்டை வந்து அக்வயர் பண்ணி இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதா வந்து தகவல் வெளியே இருக்குங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவு மட்டும் பார்த்தீங்கன்னா 118.64 ஏக்கர் நிலப்பரப்பு வந்து கையப்படுத்த இருக்கிறாங்க. ஸோ இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்காட் வந்து பார்த்தீங்கன்னா வல்லப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் வந்து வருதுங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம். ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1213.43 ஏக்கர் வந்து நிலம் கையகப்படுத்த போகிறாங்கங்க. பணப்பாக்கம்ன்ற பகுதியில் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து வருதுங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம், சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறது இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2433.39 ஏக்கர் வந்து நிலம் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மணலூர் இண்டஸ்ட்ரியல் பார்க்கோட எக்ஸ்பேன்ஷன் தாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது திருவண்ணாமலை. ஸோ திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா 3174.33 ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்துறதா இருக்காங்க. மேலம்மா அப்படிங்கிற வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து வர்றதா வந்து தகவல் சொல்கிறாங்கங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1918.27 ஏக்கரில் வந்து நிலம் வந்து எடுக்கிறாங்கங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வருதுன்னா நம்ம சூளகிரி சிப்காட்டோட எக்ஸ்பேன்ஷன் தாங்க இது வந்து. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது அதே கிருஷ்ணகிரி மாவட்டம், 23.67 ஏக்கர் வந்து நிலம் வந்து கையகப்படுத்துகிறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறும்பாப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இண்டஸ்ட்ரியல் பார்க்கோட எக்ஸ்பேன்ஷன் தாங்க இது வந்து. ஸோ அடுத்ததாக வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1440.90 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் எடுக்கிறாங்க. இது வந்து நாகாமங்கலம் அப்படிங்கிற பகுதியில் வந்து வருதுங்க இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்கு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது நாகப்பட்டினம். ஸோ நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 250 ஏக்கரில் வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து உருவாக்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிலம் வந்து கையகப்படுத்த இருக்கிறாங்கங்க. ஸோ இது வந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் வடுவஞ்சேரி அப்படிங்கிற பகுதியில் வந்து, இது வந்து கோஸ்டல் ஏரியா ஒட்டி வருங்க வடுவஞ்சேரின்ற பகுதி. ஸோ அந்த பகுதியில் தாங்க இந்த நிலம் வந்து கையகப்படுத்த இருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் மாவட்டங்க. ஸோ சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் டெக்ஸ்டைல் பார்க் அப்படிங்கிறதுக்காக திட்டத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா 110.53 ஏக்கர் அப்படின்ற பரப்பளவு உள்ள இடத்த வந்து அக்வயர் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து மினி டெக்ஸ்டைல் பார்க் வந்து சேலத்தில் ஏற்கனவே வரும் அறிவிச்சிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த திட்டத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் டெக்ஸ்டைல் பார்க், அதாவது சிப்காட் சார்பாக செப்பரேட் டெக்ஸ்டைல் பார்க்ஸ் வந்து சேலத்தில் வந்து வருது.
இருந்துங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கறதுக்கு தஞ்சாவூர் மாவட்டம். ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 257 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா செங்கிப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கவர்மெண்ட்டோட லேண்டே வந்து இருக்குது. ஸோ அந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிப்காட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுக்கான வேலைகள் வந்து தொடங்கிட்டதாக வந்து தகவல் வெளியாகிருக்குங்க. ஸோ இந்த செங்கிப்பட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து எய்ம்ஸ் ப்ரொப்போசல் சைட்டில் கூட இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் அத்தாரிட்டி ரெவன்யூ டிவிஷனுக்கு கீழே இருக்குங்க. ஸோ இந்த இந்த செங்கிப்பட்டி லேண்டை வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றணும். ஸோ அதுக்கான வேலைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிறதுன்றது அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்கங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து மதுரை மாவட்டம். ஸோ மதுரை மாவட்டத்தில் வந்து சிப்காட் வந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேலூர் பகுதியில் வருதுங்க. ஸோ இந்த மேலூரில் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலூர்லேருந்து கருங்காலக்குடி போகிற பகுதியில் வந்து இந்த சிப்காட் வந்து வருதுங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 278 ஏக்கர் பரப்பளவில் இந்த சிப்காட் பார்க் வந்து உருவாக்குறதா தெரிவிச்சிருக்காங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கோயிங் ஃபார்வர்ட் வி ஆர் பிளானிங் டு புட் மோர் தமிழ்நாடு ப்ராஜெக்ட் அப்டேட் videos in this YouTube channel. Thank you.